நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச் சூடு. தலையில் படுகாயமடைந்த மீனவருக்கு தீவிர சிகிச்சை. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடு. கொரோனா பரவல் காரணமாக முக்கிய ஸ்தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. தொடர் மழை பெய்தும் நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்படும் தருமபுரி தும்பலஹள்ளி அணை. எண்ணெய் கோல் தும்பலஹள்ளி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற விவசாயிகள் கோரிக்கை. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் குவிக்கப்பட்ட பூக்கள். பிரதான கோவில்களில் பொது தரிசனம் ரத்தால் பூக்கள் விற்பனை மந்தம். தென்பெண்ணை ஆற்றில் டன் கணக்கில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள். மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மாசடையும் சுற்றுச்சூழல். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை வருவதை அடுத்து 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 40,134 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 422 பேர் உயிரிழந்ததாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்புக்கான பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பாரி பிராமண பகுதியில் நேற்றிரவு 4 இடங்களில் ட்ரோன் பறந்ததாக வந்த தகவலை அடுத்து சிறப்பு காவல் அதிகாரி ஆய்வு மேற்கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த தொடர் மழையால் பில்வாரா பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. ஆந்திர பிரதேசம் மேற்கு கோதாவரியில் 300 தெருநாய்கள் ஊராட்சி ஊழியர்களால் கொல்லப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நாடு முழுவதும் ராணுவம் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் 254 தாலிபான்கள் கொல்லப்பட்டுள்ளனர். துருக்கியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்தனர் எனவும் 864 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் சீனா 24 தங்கப்பதக்கங்களுடன் முதல் இடத்தில் நீடிக்கும் நிலையில் அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கோவில்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பெரும்பாலான நகரங்களில் தொற்று பாதிப்பு மெல்ல மெல்ல அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களான மீனாட்சியம்மன் கோவில், அழகர் கோவில், பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆகிய 4 கோவில்களில் வரும் 8ஆம் தேதி வரை பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திகை மற்றும் ஆடிப்பெருக்கு ஆகிய இரு தினங்கள் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் ஆடிக்கிருத்திகையான இன்று பக்தர்கள் பலரும் கோவில் முன்பு நின்று வழிபாடு செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் வைத்தியநாத சுவாமி கோவில்களில் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் ஆடிக்கிருத்திகை நாளில் பக்தர்கள் காவடி சுமந்தும் மற்றும் மொட்டையடித்து நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் வந்து செல்வது வழக்கம். ஆனால் தற்போது பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் கோவிலுக்கு வெளியில் நின்றாவது சாமியை வணங்கிச் சென்றனர்.
தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்தும் நீர்வரத்து இல்லாமல் தும்பல அள்ளி அணை வறண்டு காணப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள தும்பல அள்ளி அணை 2600 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும் வகையில் கட்டப்பட்டது. தும்பல அள்ளி அணையின் நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் அணை வறண்டு காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அணையில் மானாவாரி விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றின் இடதுபுற கால்வாயை நீட்டிப்பு செய்து எண்ணெய் கோல் புதூர் தும்பலகள்ளி தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் 320 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டும் அதற்கான பணிகள் இதுவரை தொடங்கவில்லை என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நீர்வழி பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் எண்ணெய் கோல் புதூர் தும்பலகள்ளி திட்டப்பணிகளை உடனடியாக தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் தென்பெண்ணை ஆற்றின் கரைப்பகுதியில் தொடர்ந்து அபாயகரமான கழிவுகள் கொட்டி எரிக்கப்படுவதாக செய்தி வெளியானதைத் தொடர்ந்து கழிவுகளை கரைப்பகுதியில் கொட்டாமல் ஆற்றின் நடுவே கொட்டி எரித்து வரும் அவல நிலை உருவாகியுள்ளது. இதனை தடுக்க வேண்டி நகராட்சி நிர்வாகமே குப்பைகளை லாரிகள் மூலம் கொண்டு சென்று ஆற்றின் நடுவே கொட்டி தீ வைத்து எரிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சியின் அலட்சியம் காரணமாக பல்வேறு தனியார் மருத்துவமனைகளும் மருத்துவ கழிவுகளை ஆற்றின் நடுவே கொட்டி எரிக்கின்றனர். ஆற்றங்கரையில் குப்பைகளை எரித்தால் வெளியே தெரிந்துவிடும் என்பதால் ஆற்றின் நடுவே டன் கணக்கில் குப்பைகள் கொட்டி எரிக்கப்படுவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் இதனை கண்டுகொள்ளாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நாகை துறைமுகத்திலிருந்து கடந்த 28ஆம் தேதி விசைப்படகில் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 10 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நேற்று இரவு கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 5 கடல் மைல் தொலைவில் மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அந்த பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் அங்கிருந்த விசைப்படகுகள் மீது கற்களை எறிந்தும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியும் உள்ளனர். மீனவர்கள் அச்சத்துடன் கரை திரும்பும்போது இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் என புகார் எழுந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் கலைச்செல்வன் என்ற மீனவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாகவும் அவரை மீட்டு நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். போட்டுகளை சுடுற நேரத்தில் அந்த போட்டுகளோட நாங்களும் இருக்கிறனால எங்க போட்டு சுட வரும்போது அவங்க சுட்ட குண்டு எங்க போட்டு டிரைவர் அவர் கீர்ல நின்று அவர் டிரைவர் மேல பட்டு பின்னாடி இருக்கிற ரெண்டு பிளைவுட்டை தாண்டி அந்தாண்ட போயிடுச்சு. ஆள் மேல படாத காரணத்தினால நாங்கள் அந்த ஒரு குண்டடி பட்ட உடனே மற்ற ஆளுக எல்லாரும் பயத்துல போய் கீழே படுத்து ஒளிஞ்சிட்டாங்க. எல்லா பொருளையும் நாங்கள் செய்யறது போலதான். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி சம்பவம் நடக்காதனால நாங்கள் இப்படி சுடமாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தினாலதான் இந்த அத்தனைக்கு நாங்கள் நம்ம எல்லையை ஒட்டியே தான் இருக்கிறோம். அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் பயப்படாம இருந்தோம். தமிழர்களின் வீர விளையாட்டு, தமிழர்களின் தற்காப்பு கலை என போற்றப்படும் சிலம்ப கலையை இன்று ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பயின்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியைச் சேர்ந்த 26 வயதான சூர்யா தனது 3வது வயதிலிருந்து சிலம்பம் கற்று வருவதாக தெரிவிக்கிறார். கடந்த 15 வருடங்களாக சிலம்ப பயிற்சியாளராக உள்ள தன்னிடம் பெண்கள் அதிக அளவில் சிலம்பம் கற்க ஆர்வம் காட்டுவதாகவும் கூறுகிறார். சிலம்ப குழுதுல அதிகமா மாணவிகள் தான் பயிற்சி பெற்று இருக்காங்க. எதனால நான் இதை முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு பெண் பயிற்சியாளர் இங்க இருக்கிறதுனாலவே அதிகமா பெண்கள் வந்து இங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனைகள்ல இருந்தும் குழந்தைகளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு பெண் பயிற்சியாளரா இருந்தா அவங்கள வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு சொல்லி பெற்றோர்களுமே வந்து இங்க சேர்த்துட்டு இருக்காங்க.
பெண்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியமுடனும் இருக்க தற்காப்பு கலைகள் பெரிதும் உதவும் என தெரிவிக்கும் சூர்யா. உடல் வலிமை மட்டுமல்ல மன வலிமையை அதிகரிக்கவும் சிலம்பம் உதவும் என்கிறார். எதுக்கு முக்கியமா பெண்கள்னு சொல்றோம் அப்படின்னா, பெண்கள் வந்து தன்னம்பிக்கையாவும் தைரியமாவும் இருக்கணும். இதன் மூலமா தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, மன அமைதி, மன நிம்மதி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல இருந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து வெளியே வர முடியும் கண்டிப்பா. மன அழுத்தம் மூலமா நிறைய பேர் வந்து நோய்க்கு உட்பட்டு பாதிக்கப்படுறாங்க. ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய மன அழுத்தமே வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு கொடுக்குது. கண்டிப்பா சிலம்ப பயிற்சி செஞ்ச பிறகு அவங்களால கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர முடியும். ஆன்லைன் மூலம் அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கும் சிலம்பம் கற்றுத்தரும் சூர்யா அரசு பள்ளி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சி அளித்து வருவதாக தெரிவிக்கிறார். சிலம்பக்கூடத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து பயிற்சி பெற்று இருக்காங்க. அதுல முக்கியமா அரசு பள்ளி மாணவிகள் வந்து அதிகப்படியா பயிற்சி எடுக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவிகளுக்கு வந்து இலவசமா இங்க சிலம்பம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா, கிராமப்புறத்துல இருக்கிற மாணவிகளும் மாணவர்களுமே வந்து இந்த சிலம்பத்தை அதிகமா கத்துக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கிறது இல்ல. யாருமே வந்து முன் வந்து இந்த சிலம்பத்தையோ மற்ற கலைகளையுமே யாருமே வந்து முன் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. நம்மளாவது இந்த சிலம்ப கலையை வந்து பாரம்பரிய கலையை வந்து நம்ம தான் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக சிலம்பத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறோம். சிலம்ப பயிற்சியால் பெண்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், மன நிம்மதி கிடைக்கவும் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் விதமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக சிலம்பம் கற்றுத்தரும் சூர்யா போன்றோரின் சேவை பாராட்டத்தக்கதே. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. புதுப்பேட்டையில் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் 14 சாதனைகளை நிகழ்த்தி உலக சாதனை படைத்த 4 வயது சிறுவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதுப்பேட்டையைச் சேர்ந்த வினோத் மற்றும் தனலட்சுமி தம்பதியின் மகன் சாணக்கியா. 4 வயதான இவர் சென்னையில் நடந்த கலாம் உலக சாதனை புத்தகத்தில் 14 சாதனைகளை நிகழ்த்தி உலக சாதனை பதக்கம் பெற்றுள்ளார். மாநில தலைநகரங்கள், 36 மாவட்டங்களின் பெயரை உச்சரித்தல், இந்திய வரைபடத்தில் மிகப்பெரிய இனங்களை கண்டறிதல், தமிழ் நூல்கள், அதன் ஆசிரியர்கள் பெயர்கள் உச்சரித்தல், மேலும் கண்களை கட்டிக்கொண்டு தமிழ்தாய் வாழ்த்து, தேசியகீதம் பக்தி பாடல்களை பியோனோவில் வாசித்தல் போன்ற சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். இதற்காக அந்த சிறுவனுக்கு குடியாத்தம் அரிமா சங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சிறுவன் சாணக்கியா தான் செய்த சாதனைகள் அனைத்தையும் பார்வையாளர் முன்னிலையில் செய்து காட்டி அசத்தினார். சாதனை சிறுவனுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு ஓசூரில் உள்ள முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். ஆடிக்கிருத்திகை தினத்தை முன்னிட்டு பல்வேறு முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறும் நிலையில் முக்கிய ஸ்தலங்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருமுருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு மூலவருக்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றது. பக்தர்கள் பலரும் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தியதுடன் சாமி தரிசனம் செய்தனர். பொற்பனை கோட்டையில் கடந்த 3 நாட்களாக அகழாய்வுப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் கோட்டையின் மேற்பரப்பிலேயே பழமையான கட்டிட மேற்கூரை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குடி ஊராட்சி பொற்பனைக்கோட்டை கிராமத்தில் உள்ள சங்ககால கோட்டையின் உள்பகுதியில் உள்ள நீர்வாவி குளத்தில் அகழாய்வுக் குழுவினர் கடந்த 3 நாட்களாக அகழாய்வுப் பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கல் கட்டுமானத்திற்கு அருகே 20க்கும் மேற்பட்ட உடைந்த கட்டிடத்தின் மேற்கூரை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கூரை ஓடுகள் ஒரு ஓடு மற்றொருவுடன் பொருந்தும் வகையில் காடி அமைக்கப்பட்டுள்ளது. ஓட்டின் மேற்பகுதியில் ஆணி பொருத்துவதற்கான துளையுடன் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கண்டுபிடிக்கப்பட்ட ஓடுகள் திறந்தநிலை பல்கலைக்கழக பேராசிரியரும் அகழாய்வு இயக்குநருமான இனியனிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் கொரோனாவின் தாக்கம் மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி 18 முன்னிட்டு கோவில்களில் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் கோவில்கள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பெரிய கோவில், சின்ன கோவில் என 1600 கோவில்கள் திடீரென மூடப்பட்டதால் திருப்பாதிரி புலியூர் மலர் சந்தையில் மலர்கள் வாங்க யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் பெங்களூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பூக்கள் விற்பனை செய்ய முடியாமல் தேக்கம் அடைந்துள்ளன.
சேலத்திலிருந்து அரளிப்பூக்கள், கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட பலவிதமான ரோஜா, சாமந்தி பூக்கள் விற்பனையாகாமல் தேங்கியுள்ளன. கோவில்கள் திறக்கப்பட்டிருந்திருந்தால் மலர் சந்தைகள் கூட்டம் அதிகரித்து மலர் விற்பனையும் அதிகரித்திருக்கும் என பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழக எல்லையான பிலிக்குடலுவுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 10,000 கனஅடியிலிருந்து 8,000 கனஅடியாக சரிந்துள்ளது. கர்நாடக அணைகளில் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்து வந்த மழையின் அளவு குறைந்ததால் காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது வினாடிக்கு 7,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் முருகனுக்கு உகந்த நாளான ஆடி கிருத்திகைக்கு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என்பதாலும் ஆடி மாதம் 18 நாள் திருவிழாவில் அதிக அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு 2 மற்றும் 3 ஆகிய நாட்களில் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேற்படி நாட்கள் கோவிலில் ஆகம விதிப்படி அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும் எனவும் தெரிவித்திருந்த நிலையிலும் சில பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக கோவில் வாசல் முன்பு சூடம் பொருத்தி வழிபாடு செய்தனர். மதுரையில் மின் கட்டணமாக 11,350 ரூபாய் கணக்கிடப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. மதுரை தெப்பக்குளம் தமிழன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ரியாஸ். இவர் அப்பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் தனது குடும்பத்தினருடன் 2 ஆண்டுகளாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 1.5 ஆண்டாக மின் கட்டணம் 400 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரை செலுத்தி வந்த நிலையில் தற்போது ஜூலை மாதத்திற்குரிய கட்டணமாக 11,352 ரூபாயும் மேலும் 390 ரூபாய் டெபாசிட் செலுத்துமாறு தெப்பக்குளம் மின்வாரியம் கட்டணம் நிர்ணயித்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் துணை மின் நிலையம் சென்று மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த போதும் சரியான பதில் தராமல் அமைதி காத்துள்ளனர். எனவே இதுகுறித்து மின்வாரிய உயரதிகாரிகளுக்கு ஆன்லைன் மூலமும் தமிழக அரசின் மின்னகத்திற்கும் மின்சாரத்துறை அமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஆகியோருக்கும் புகார் அனுப்பியுள்ளதாக கூறும் ரியாஸ், சம்பந்தப்பட்ட மின்சார வாரிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரை விவசாயிகள் கிடாவெட்டி மலர் தூவி வரவேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக கால்வாய்களில் தண்ணீர் திறக்கப்பட்டது. தண்ணீர் பூலாம்பட்டி பில்லுக்குறிச்சி பகுதிக்கு வந்தபோது அப்பகுதி விவசாயிகள் ஆட்டுக்கிடா வெட்டி மலர் தூவி தண்ணீரை உற்சாகமாக வரவேற்று காவிரி தாயை வணங்கி வழிபட்டனர். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதங்களில் பாசனத்திற்காக கால்வாய்களில் வரும் தண்ணீர் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சுமார் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இதன் மூலம் நெல் பயிரிட்ட விவசாயிகள் பயன்பெறுவர் என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் அனைத்து கோபுரங்களில் உள்ள நுழைவு வாயில்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் கோவிலின் கோமட்டத்தில் உள்ள பசுக்களுக்கு தேவையான வைக்கோல்களை ஏற்றியபடி டிராக்டர் ஒன்று வந்தபோது அதனை நிறுத்திய போலீசார் உரிய ஆவணங்கள் உள்ளதா என ஆய்வு செய்தனர். இதனையடுத்து வைக்கோல்கள் முழுவதும் வெடிகுண்டு பரிசோதனை செய்த பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டது. நாளை ஆடிப்பெருக்கு என்பதால் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்கு வியாபாரிகள் அதிக அளவில் பூக்களை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் விருதுநகர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் இருந்து பூக்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. பிரதான கோவில்களில் பொது தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பூக்களின் தேவை குறைந்துள்ளதால் விலை கணிசமாக குறைந்துள்ளது. பொதுவாக பண்டிகை நாட்களில் மளிகை பூ விலை 1,000 ரூபாய்க்கு அதிகமாக இருந்து வந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் பூக்களின் தேவை குறைந்துள்ளதால் 300 ரூபாய்க்கே விற்பனையாகி வருவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அருப்புக்கோட்டை அருகே முள்மீது நடந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் வினோத வழிபாடு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மரவர் பெருங்குடி கிராமத்தில் உள்ள பட்டத்தரசி அம்மன் கோவில் ஆடி மாதம் பொங்கல் காப்பு கட்டும் விழாவுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் விரதமிருந்து கடைசி நாளில் பால்குடம் அக்னி சட்டி எடுத்து அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவில் பக்தர்கள் தாங்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டால் கோவிலை சுற்றி நீண்ட தூரம் பரப்பப்பட்டிருக்கும் இலந்தை முள் மீது நடந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் நூதன வழிபாடு நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ரிவால்டோ யானையை லாரியில் ஏற்றி வனப்பகுதிக்குள் விட வனத்துறை கொண்டு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சுற்றித் திரிந்த காட்டு யானை ரிவால்டோவை சிகிச்சைக்கு பின் சாப்ட் ரிலீஸ் முறையில் காட்டுக்குள் விட வனத்துறை முடிவு செய்துள்ளது. இதனிடையே வனத்துறை உயரதிகாரிகள் நேற்று நீண்ட நேரம் நடத்திய ஆலோசனைக்கு பின் யானையை லாரியில் ஏற்றி முதுமலையில் உள்ள சிக்கல்லா வனப்பகுதிக்குள் விட முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி யானை அதிகாலை லாரியில் ஏற்றப்பட்டு முதுமலை வனப்பகுதிக்குள் விட வனத்துறை கொண்டு சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னர் அறிவித்தது போல சாப்ட் ரிலீஸ் முறைப்படி வனப்பகுதிக்குள் ரிவால்டோவை விட எந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் கழுத்தில் ரேடியோ காலரை மட்டும் மாட்டி ரிவால்டோ யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்காக வனத்துறை தற்சமயம் கொண்டு செல்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரளா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை குறைந்ததால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட உபரி நீரும் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 12,776 கனஅடியாக வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று 7,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடி 14,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 81.89 அடியாகவும் நீர் இருப்பு 43.86 டிஎம்சியாகவும் உள்ளது. கிருஷ்ணகிரி அருகே நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அண்ணாதுரை என்ற நபர் அனுமதி பெறாத நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அவரது வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் நாட்டு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓமலூர் வட்டாரத்தில் சட்டவிரோதமாக மண் மற்றும் பாறை கற்களை கடத்திய 7 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுகாவில் கனிம வளங்கள் நிறைந்துள்ளன. இந்த நிலையில் காடையாம்பட்டி வட்டாரத்திலிருந்து டிப்பர் லாரிகள் மூலம் செம்மண், கரம்பை மண், கருங்கற்கள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வரும் நிலையில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு JCP மற்றும் 6 டிப்பர் லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பாறை கருங்கல்லை கடத்திய ஒரு மெகா டிப்பர் லாரியையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்துள்ள நிலையில் கனிம வளங்களை கடத்தினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. தேயிலை தோட்டங்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் பகல் நேரங்களில் சாதாரணமாக உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள 3 ரோடு பணக்குடி பகுதியில் ராமன் என்பவரது வீட்டில் நுழைந்த கரடி ஒன்று தனக்கு இறை கிடைக்குமா என்று அப்பகுதியில் சுற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வத்தலக்குண்டு அருகே வழிகேட்ட லாரி டிரைவரிடம் வழி சொன்னதற்காக பணம் கேட்டு வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் துரை என்பவர் லாரியில் சரக்கு ஏற்றிக்கொண்டு பெரியகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு வழி தெரியாத நிலையில் அப்பகுதியில் நின்றிருந்த இளைஞர்களிடம் வழி கேட்டுள்ளார். அவர்களும் விவரம் சொல்லியுள்ளனர். அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு டிரைவர் கிளம்பிய போது அந்த இளைஞர்கள் அட்ரஸ் சொன்னதற்கு 100 ரூபாய் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இளைஞர்கள் துறையிடம் இருந்த செல்போன் மற்றும் 2,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக டிரைவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் செந்தில், சங்கர், உமா மகேஸ்வரன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போன் மற்றும் 2,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர்.
சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு மளிகை கடையில் குட்கா மற்றும் மது விற்பனை செய்தவரை அம்பத்தூர் உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக பரிமளம் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 60 கிலோ குட்கா மற்றும் 50 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் புரசைவாக்கம் தீநகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ஜவுளிக்கடைகள் மூடப்பட்ட நிலையிலும் ஆடித்தள்ளுபடியில் துணிகளை வாங்கி குவிப்பதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் சென்னை அம்பத்தூர் பாடியில் உள்ள தி லெஜண்ட் சரவணா மற்றும் போரூர் சூப்பர் சரவணா ஸ்டோர் கடைகளுக்கு பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். கூட்டம் கூட்டமாக குவிந்து வரும் பொதுமக்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் புதிய திட்டங்களான வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் அரிசி, சமையல் எண்ணெய் மற்றும் பிற அத்தியாவசிய உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கும் திட்டத்திற்கு அம்மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுவை மாநில ஆளுநர் மாளிகை இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. புதுக்கோட்டையில் தற்காப்பு கலையான டேக்வாண்டோ போட்டிக்கான தகுதிப்பட்டை தேர்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் டேக்வாண்டோ சங்கம் மற்றும் புத்தாஸ் வீரக்கலை கழகத்தின் சார்பாக நடைபெற்ற இத்தேர்வில் இளைஞர்கள், சிறுவர் சிறுமியர் என பலர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காமராஜ் நகரைச் சேர்ந்தவர் அழகுத்துறை. இவர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் உள்ள 5 சவரன் தங்க நகை மற்றும் 7000 ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி சென்றுள்ளார். மேலும் இதைத் தொடர்ந்து அடுத்த தெருவில் உள்ள கோவிந்தசாமியின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் பீரோ மற்றும் டேபிள் லாக்கர் ஆகியவற்றை உடைத்து எதுவும் சிக்காததால் துணிகளை கலைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து ஊத்தங்கரை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அரியலூர் குடிநீர் சரிவர வழங்கப்படாததை கண்டித்து காலிக்குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் வைப்பம் கிராமத்தில் கடந்த 4 மாதங்களாக குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி இடையத்தான்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மாவட்டம் திசையன் விலையில் சுகாதாரத்துறையின் சார்பில் கொரோனா 3வது அலையை தடுக்கும் விதமாக கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி சுகாதார பணியாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் வரும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பேரூராட்சி சார்பில் ஒலிப்பெருக்கி மூலம் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. அனைவருக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மேலும் வேளாங்கண்ணி கடற்கரையில் நீராடி வந்த சுற்றுலாப் பயணிகளை பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் குளிக்க அனுமதி இல்லை என கூறி அனுப்பி வைத்தனர். அரியலூர் மாவட்டம் கீழப்படுவூரில் உள்ள செட்டிநாடு சிமெண்ட் ஆலையிலிருந்து வெளியேறி வரும் புகையால் அந்த பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல், சுவாசக் கோளாறு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காந்தி நகர் மக்கள் ஆலையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனா்.